ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோகிலாநாதன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காய் கூட்டு எப்படி செய்யறது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான வெஜிடபிள்னு சொல்லப்படுது. வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். சுரக்காய் இந்த அளவில் கட் பண்ணி நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ சுரக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் திரட்டி விடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே, ஒரு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு தண்ணியில் கலந்து வச்சுருந்தேன். அதை கழுவிட்டு வச்சுருந்தேன். இப்போ அதையும் நான் ஆட் பண்ணுறேன். அது கூட கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் அந்த பவுல்லையே போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடுறேன். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கர் மூடிட்டு ஒரு மூணு விசில் நான் விடுறேன். மூணு விசிலுக்கு அப்புறமா நான் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா இந்த அளவில் சுரக்காய் வந்து நல்லா வெந்து இருக்குது. நமக்கு இதே அளவுக்கு வேணும்னாலும் இதை அப்படியே எடுத்துக்கிடலாம். இல்லை கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சும்மா இந்த மத்தை எடுத்து லைட்டாக ஒரு அமுத்தி விட்டோம்னா நமக்கு கூட்டு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.